இந்த வீடியோவில் ஸ்டப் காலம்னு என்ன, அது எதுக்காக கொடுக்குறோன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் பில்டிங்கில் காலம் டு காலம் டிஸ்டன்ஸ் 18 ஃபீட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த ஸ்டப் காலமை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா கிரவுண்ட் லெவலில் கிரேட் பீம்னு ஒன்றும் கொடுப்போம். அந்த கிரேட் பீமோட டெப்த்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டப் காலம். இதுக்காக மட்டும்தான் இதை கொடுக்குறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இந்த ஸ்டப் காலம் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி கிரேட் பீம் லெவலில் தரும். இந்த ஸ்டப் காலம் கொடுக்கறதுனால பக்கத்தில் இருக்க காலம் ரியாக்ஷன் கூட குறையும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே காலம் டு காலம் டிஸ்டன்ஸ் 8.15 மீட்டர், அதனால் நாங்கள் சென்டரில் ஒரு ஸ்டப் காலம் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஸ்டப் காலம் இருந்தால் என்ன ஃபவுண்டேஷன் ரியாக்ஷன் வருது, இல்லைன்னா என்ன ரியாக்ஷன் வருன்றத பார்ப்போம். இது வந்து வித் ஸ்டப் காலம், நீங்களே ரியாக்ஷனை பாருங்கள். இது வித்தவுட் ஸ்டப் காலம், ரியாக்ஷன் வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டப் காலமோட சைஸ் வந்து மினிமம் 9 இன்ச் பை 9 இன்ச்சும் மினிமம் 4 நம்பர்ஸ் ஆஃப் 12 mm டயாவும் யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்டப் காலம் கிரேட் பீம் லெவலோட டெர்மினேட் பண்ணிடணும். சப்போஸ் உங்கள் பில்டிங்கில் பிளிந்த் பீமும் வருதுன்னா அந்த லெவல் வரைக்கும் கொடுக்கணும். இந்த ஸ்டப் காலமை பற்றி நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும் ப்ரோனா, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.